Hello friends, Assalamualaikum. Welcome to Kahf recipe. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போறது ஒரு டிஃபரண்டான ரெசிபி. என்னன்னா கொலாப்புட்டும் கோழிக்கறியும் அது செய்ய போறோம். கொலாப்புட்டும் கொண்டக்கடலையும் எல்லாரும் செய்வாங்க, கேரளால அது ரொம்ப ஃபேமஸ். பட் இந்த ரெசிபி வந்து ரொம்ப டிஃபரெண்டானது, எல்லாரும் செய்யற மாதிரி இல்லாம நம்ம வித்தியாசமா செய்வோம். பண்ணி பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஏற்கனவே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். உங்களுக்கும் அதே மாதிரி இன்னைக்கு செஞ்சு காட்டலாம்னு சொல்லிட்டு நான் செஞ்சு காட்ட போறேன். இது வந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதை எப்படி பண்ணிடலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன், புட்டு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன், அவங்கவுங்களுக்கு தேவைக்கு தக்கன மாதிரி உப்பு சேர்த்திக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம எப்பயும் பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை பிசைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரட்டி எடுக்கிறதுக்கு. ஸோ நான் ஒரு பிளேட்டில் மாற்றி இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி உதிரியாக தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றினோன்னா உங்களுக்கு கொஞ்சம் கட்டி கட்டியாக வரும். அந்த கட்டியெல்லாம் இப்படி நல்லா உடச்சி உடச்சி விட்டுட்டு நல்லா இப்படி உதிரியாக இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இது இப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து ஒரு சாப்பரில் ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், தென் கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை தக்காளி போதும். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு கேஸ்ட் ஐயன் ஸ்கில்லட் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமும் ஆயில் சேர்த்திருக்கேன். ரொம்ப நிறைய சேர்த்த வேணாம், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துனா போதும். ஏன்னா நம்ம அந்த கொலாப்புட்டு கூட போடும்போது எல்லாமே ஒரே கலராக மாறிடும். ஸோ ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்திக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் சோம்பு சேர்த்திக்கோங்க, இது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அதுக்காக. நெக்ஸ்ட் இந்த சாப்பரில் சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஒரு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அதை இதில் போட்டுடலாம். ஓகே, இப்போ இது நல்லா வணங்கிடுச்சு. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகும்னா ஜஸ்ட் அந்த ஆனியனோட பச்சை ஸ்மெல் போனால் போதும். இப்போது ஒரு பாதி தக்காளியை மட்டும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். தக்காளி எடுத்துன்னா லைட்டான ஒரு புளிப்பு சுவைக்கு, அதுவும் கொஞ்சம் அதிகமாகச்சுன்னா புளிப்பு ரொம்ப ஜாஸ்தியாயிடும். ஸோ லைட்டாக இருந்தால் போதும், அதனால் ஒரு பாதி தக்காளியை மட்டும் கட் பண்ணி. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் 1 கப் மாவு தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் சேர்த்துனா போதும். நெக்ஸ்ட் இதில் 1 கப் சிக்கன் எடுத்திருக்கேன், அதை வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை உள்ளே சேர்த்திடலாம். இதுவும் நல்லா வணங்கிட்டோம். இப்போ லைட்டாக உள்ள கரம் மசாலா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம், அது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம்ல, ஸோ இதில் வந்து நம்ம மிளகாய் பொடி சேர்த்தவே போகிறதில்ல. பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து போகிறோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள், அவ்வளோதான். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகட்டும். லைட்டாக ட்ராப் தண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப கிரேவி ஆக்கக்கூடாது, அப்போ வந்து நமக்கு ஃபில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது நல்லா ட்ரையாக தான் ஆகணும். ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி அந்த குட்டு கொழாயில் லேயர் லேயராக போடுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க.
ஒரு புட்டு மேக்கர் எடுத்திருக்கேன். அதுக்குள்ள வந்து இந்த தட்டை போட்டுட்டு நெக்ஸ்ட் இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம இந்த புட்டை சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் மாவு சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சிக்கன் இருக்குல்ல, அந்த சிக்கனை ஒரு ரெண்டு ஸ்பூன் உள்ள போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை இப்படி ப்ரெஷ் பண்ணி விடுங்க லைட்டாக, அப்போ தான் நல்லா செட் ஆகும். அது கூட மறுபடியும் ஒரு ஸ்பூன் மாவு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் மேலே மறுபடியும் சிக்கன் சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மறுபடியும் மேலே சிக்கன் சேர்த்திக்கோங்க. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோதான் பாருங்கள். இந்த மாதிரி இதை இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த புட்டு மேக்கரில் இப்படி ஃபிட் பண்ணி இதை அப்படியே எடுத்து கேஸ் அடுப்பில் வச்சிட வேண்டியதான். நான் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நம்ம லேயர் லேயராக கொஞ்சம் டைட்டாக்கி போட்டிருக்கோம்ல, ஸோ ரொம்ப நல்லா அமுத்தி விட்ருக்கோம், ஆவி வெளியே வர்றதுக்கு கேப் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இந்த ஹோல் இருக்குல்ல, இது வழியாக இந்த புட்டு மேக்கர் கூட கொடுப்பாங்க. இந்த கம்பியை விட்டு இந்த மாதிரி ஓப்பன் இப்படி குத்தி எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஹோல்லையும் இப்படி குத்தி எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஆவி அந்த பக்கம் வர்றதுக்கு நல்லா கேப் கிடைக்கும், இல்லாட்டினா ஆவி வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பக்கம் கேப்பில் ஆவி வர்றதுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 to 10 minutes நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி ஆவி வருதுன்னு, ரெண்டு ஹோல்லேருந்து ஆவி வருது. இப்போ 5 minutes ஆயிடுச்சு, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள் நம்மளோட சூப்பரான கொலாய்புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பின் வச்சுட்டு இந்த பேக் சைடு லைட்டாக டச் பண்ணிங்கன்னா அப்படியே அழுத்தி கொடுங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான புட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ஆவி பறக்க பறக்க சூப்பராக இருக்கு. இப்போ இந்த பிளேட்டை மட்டும் எடுத்துடலாம், சூடாக இருக்கு. பாருங்க நம்மளோட சூப்பரான புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். எனக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு யம்மியான ரெசிபியில் நான் உங்களை மறுபடியும் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.